அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 1386. புனித முஹர்ரமும் தெரிந்து கொள்ள வேண்டியவையும். பார்ட்டு 3. தலைப்பு பஞ்சா. ஹதீஸின் அறிவிப்பாளர் அபு சயீதுல் குதுரியே ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சங்கையான அபு சயீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், செமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக நான் செவிமடுத்தேன், மன் ரஆ மின்கும் முங்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் ஒருவர் ஒரு தீயதை கண்டால், உங்களில் ஒருவர் தீய செயலை கண்டால், ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, அவருடைய கைகளை கொண்டு அவர் தடுக்கட்டும். ஒரு தீய செயலை பார்க்கும்போது அவருடைய கரங்கத்தை கொண்டு அவர் தடுக்க வேண்டும், அதை செய்யாமல் இருப்பதற்கு அவர் தடை செய்ய வேண்டும். ஃபைல்லம் இஸ்தத்தி, அவ்வாறு தங்களுடைய கைகளால் தடுக்க முடியவில்லை எனில், ஃபபிலிசானிஹி, நாக்கை கொண்டு அவர் தடுக்கட்டும், சொல்லி திருத்தட்டும், அதை தடுக்க செய்ய அதை தடுக்க வேண்டும், அது அவருடைய நாக்கினால் சொல்லால் அவர் தடுக்க வேண்டும். ஃபைல்லம் இஸ்தத்தி ஃபபி கல்விஹி, இனி அவ்வாறு சொல்லக்கூடிய இடமல்லாது, அந்த இடத்தில் சொன்னால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் மட்டுமெல்லாம் ஏற்படும் என்று பார்த்தால், அதை அவருடைய கல்வை கொண்டு வெறுத்திட வேண்டும். ஃபவி கல்விஹி, அவருடைய கல்வை கொண்டு அவர் வெறுக்கட்டும். ஒதாலிக்கு அந்த வழ்ஃபுல் ஈமான், அவருடைய கல்வை கொண்டு வெறுப்பது என்பது அதுவே ஈமானிலிருந்து மிகவும் குறைந்தபட்சம் உண்டானது, மிகவும் பலவீனமானது, மிகவும் பலவீனமான ஈமானாக அது இருக்கிறது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை முஸ்லிம் ரழியல்லாஹு அன்ஹு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் ரியாலு சுவாலிஹின் 184வது ஹதீஸாக நாம் காணலாம். அன்பிற்குரியவர்களே, மேற்கூறப்பட்ட ஹதீஸ் இந்த மாதத்தில் மிகவும் ஏற்றமான ஒரு ஹதீஸாக உள்ளது. காரணம் என்ன? முஹர்ர மாதம் என்று வந்துவிட்டாலே சமுதாயத்தில் பலவிதமான அனாச்சாரங்களை நாம் கண்டு வருகிறோம். அதில் ஒன்று பஞ்சா என்பது. பஞ்சா என்று சொன்னால் என்ன? பல இடங்களில் கொட்டாவை போட்டுக்கொண்டு, கொட்டாயை போட்டு அந்த இடத்திலெல்லாம் 5 விரல்களை கொண்ட அந்த கைப்பத்தி எப்படி வைத்திருப்பார்கள், கையை முன்கையை வைத்திருப்பார்கள், அதில் அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் ஒரு விரல் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை குறிப்பிடுகிறது, இரண்டாவது அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களையும், மூன்றாவது விரல் ஃபாத்திமா அம்மா அவர்களையும், நான்காவது விரல் ஹசன் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஐந்தாவது விரல் ஹுசைன் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களையும் குறிக்கிறது என்று அவர்கள் சொல்லுவதுண்டு. இப்படி ஒரு 5 விரல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குடும்பத்தை கொண்டு ஒப்பிட்டு அவர்கள் நம்பி இப்படி ஒரு விரல்கள், இப்படி ஒரு கைப்பற்றி வைப்பதன் நோக்கம்தான் என்ன? காரணம் என்னவென்றால், ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மாதத்தில் 10வது நாளன்று கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் மீது அந்த நேசத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதாக அவர்கள் சொல்லி, அந்த தினத்தில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும், குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும், அந்த குடும்பத்தாரிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளை இந்த மாதத்தில் கொலை செய்யப்பட்டார்கள், அதனால் இந்த மாதத்தில் முழுவதும் துக்கமாக இருக்க வேண்டும், இந்த மாதத்தில் எவ்விதமான சுபகாரியம் நடக்கக்கூடாது, அதே போன்று நெருப்பு மிதிப்பது, தீயை மிதிப்பது, மேலும் இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் ஈடுபடுவதை நாம் பார்க்கலாம். ஒரு சிலர்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அவர்கள் தங்களுடைய மேனியை கிழித்துக் கொள்வார்கள், அதே போன்று ஊசியை ஏற்றிக் கொள்கிறார்கள், இப்படி கத்தியை கொண்டு கிழிப்பது, இரத்தத்தை வரவழைப்பது, இப்படியாக பல நிகழ்வுகளும் வேறு சிலரிடத்தில் இருக்கிறது. இது முற்றிலும் ஹராமான ஒன்று. அல்லாஹு தஆலா தந்த இந்த உடல் உறுப்பை அவன் பொருந்திக் கொள்ளாத ஒரு நிலையிலும் நாம் நோகு வைப்பது என்பது ஏற்றமானதல்ல. ஒரு ஊசியை கூட, ஒரு குண்டூசியை கூட நாம் நமது உடலில் குத்தி நோகு செய்வது என்பது, வலியை ஏற்படுத்துவது என்பது, அது ஹராமாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று நாம் கவனிக்க வேண்டிய வேறொரு விஷயம், இந்த மாதத்தில் பலரும் துக்கமாக இருக்க வேண்டும் சொல்லும்போது ஒரு சிலர் இந்த மாதத்தில் கறியை சாப்பிடுவது தடுத்துக் கொள்வார்கள், மேலும் பல சிலர்கள் மீன் சாப்பிடுவது இப்படியாக இருப்பது உண்டு. வேறு சிலர் இந்த மாதமாகிவிட்டால் அவர்கள் தங்களுடைய பெண்கள் ஆபரணங்கள் எல்லாம் அவிழ்த்து வைத்து விடுவார்கள், அவர்கள் பழைய ஆடையை அணிந்து நடப்பார்கள், அதே போன்று ஒரு சிலர்கள் கருப்பு ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். ஷியாக்களில் ஒரு விபாகம், அவர்கள் அவருடைய பள்ளிகளில் முழுவதுமாக கருப்பு கொடிகளை கட்டுவதை நாம் பார்க்கலாம். என்னவென்றால், ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு மரணித்த இந்த தினத்தில் துக்கமாக இருக்க வேண்டுமா?
உண்மையில் துக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது தவறு. துக்கம் ஆச்சரிப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. பிறகு எங்கிருந்து இது வந்தது? அல்லாஹு அலம். அப்படி துக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹசன் ரதியுல்லாஹு தாலான் அவர்களை விட மிகவும் சிறந்தவர்கள் அவருடைய வாப்பா அலி ரதியுல்லாஹு தாலான் அவர்கள் தானே. அவர்கள் வஃபாத்தானது ரமலான் மாதத்தில் ஆயிற்று. ஏன் அந்த நாளில் யாரும் துக்கம் ஆச்சரிப்பது கிடையாது? அவர்களை விட சிறந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் வஃபாத்தானது ரபியுல் அவ்வல் 12வது நாள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அதே தினத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ரபியுல் அவ்வல் மீலாது தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு சில வஹாபிகள் சொல்லுவதுண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நாள் தானே 12வது நாள், அப்புறம் ஏன் நீங்கள் அந்த நாளில் கொண்டாட்டமாக கொண்டாடுறீங்க, துக்கமாக இருக்க வேண்டுதானே என்று சொல்லுவார்கள் சில நபர்கள். அதற்கு நாம் பதில் சொல்லக்கூடியது, நிச்சயமாக இஸ்லாத்தில் துக்கம் ஆச்சரிப்பு என்பது கிடையாது, மகிழ்ச்சியாக இருப்பது என்பது உண்டு. துக்கம் ஆச்சரிக்கக்கூடிய நாட்கள் என்பது கிடையாது, கருப்பு தினங்கள் என்பது கிடையாது. அப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த தினத்தில் வஃபாத்தாகி இருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த புனிதமாக்கப்பட்ட ரபியுல் அவ்வல் மாதத்தில் 12வது நாளன்று நாம் மீலாது தினத்தை கொண்டாடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆக மொத்தத்தில் இந்த புனிதமாக்கப்பட்ட முஹர்ரம் மாதத்தில் நெருப்பை மெரிப்பதோ அதே போன்று பஞ்சா எடுப்பதோ இவை ஒன்றும் இஸ்லாமிகமல்ல. வேறு சில நபர்கள் பஞ்சா பல இடங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் சந்தனத்தில் கையை முக்கி அவர்களுடைய வீட்டில் சுவர்களிலும் கதவுகளிலும் ஜன்னல்களிலும் எல்லாம் தங்களுடைய கைப்பத்திகள் வைப்பார்கள். காரணம் பஞ்சா. பஞ்சா என்று சொன்னால் 5 விரல்கள், அந்த 5 விரல்கள். அந்த 5 விரல்களை கொண்டு அவர்கள் நினைப்பது, நெய்யத்து செய்வது, அவர்கள் கொடுக்கக்கூடிய பொருள் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு நபர்களை அவர்கள் குறிக்கிறார்கள். இது உண்மையில் முஸ்லிமுடைய நம்பிக்கை அல்ல, கிறிஸ்து மதத்தினுடைய நம்பிக்கை. கிறிஸ்துவர்கள் தான் இப்படி நம்பிக்கை கொள்வார்கள், நம்முடைய நம்பிக்கை அப்படி அல்ல என்பதை தெரிந்து கொண்டு இத்தகைய மூட நம்பிக்கைகளை விட்டும் அனாச்சாரங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் நம்மை எல்லோரும் புரிந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.